ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீசக்கரம், மாங்காட்டிலே அர்த்தமேரு ஸ்ரீசக்கரம், திருவானைக்காவலிலே ஸ்ரீசக்கர ரூபமான தாடகம், இன்னும் இதுபோன்ற பல இடங்களில் ஆதிசங்கர பகவத்பாதார்களால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் விசேஷ காரணங்கள் குறித்து காஞ்சி மகா பெரியவா அளித்த விளக்கம். அம்பாளின் சக்தியானது சில சமயங்களில் சில இடங்களில் ஜனங்கள் தாங்க முடியாதபடி பொங்கிக் கொண்டு வெளிப்படுகிறது. ஆதியில் திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரியின் சக்தி இப்படித்தான் ரொம்பவும் உக்ரமாக இருந்தது. அப்போது சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமான ஆச்சாரியால் ஸ்ரீசங்கரராகவும் சிவசக்கரமாகவும் இரண்டு தாடகங்களை செய்து அவற்றிலேயே அம்பாளின் அதீதமான சக்தியை இழுத்து வைத்து சமன்படுத்தி அவற்றை அம்பாளுக்கே அணிவித்தார். காஞ்சிபுரத்தில் ராஜராஜேஸ்வரியான காமாட்சியின் சக்தி உக்ரமாக இருக்கும்போது அதே ஆச்சாரியால் அந்த உக்ரகலையை அவளுடைய எதிரிலேயே ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்து அதில் ஆகர்ஷித்து வைத்து அடக்கினார். அன்றிலிருந்து அம்பிகையும் பரம சௌமிய மூர்த்தியாகிவிட்டாள். எல்லோருக்கும் கருணை கடாட்சம் செய்து வருகிறாள் என்று மகா பெரியவா விளக்கம் அளித்திருக்கின்றார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.